சென்னை மாநகரின் மிகப்பெரிய குடிநீர் ஆதாரமாக இருக்கக்கூடிய செம்பரம்பாக்கம் ஏரி கடந்த ஆண்டு பருவமழைக்கு பிறகாக தற்போது இந்த கோடை வெயிலும் திறக்கப்பட்டிருக்கிறது. சமீப நாட்களுக்கு முன்பாக தென்மேற்கு பருவமழை என்பது தொடங்கியதை ஒட்டி செம்பரம்பாக்கம் நீர்பிடிப்பு பகுதியில் பெய்து வரக்கூடிய இந்த கனமழையின் காரணமாக செம்பரம்பாக்கம் ஏரியின் மொத்த நீர்பிடிப்பு பகுதியாக இருக்கக்கூடிய 24 அடியில் 23.48 அடி உயர்ந்ததை தொடர்ந்து தற்போது இன்று நண்பகல் 12 மணி அளவில் சுமார் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக 250 கன அடி நீர் என்பது தற்போது வெளியேற்றப்பட்டு வருகிறது. வெள்ள அபாய எச்சரிக்கையை பொறுத்தவரை தற்போது கரையோர கிராமங்களாக இருக்கக்கூடிய சிறுகளத்தூர், திருமுடிவாக்கம், அதே போல குன்றத்தூர், அடையாறு உள்ளிட்ட கரையோர கிராம மக்களுக்கும் பொதுப்பணித்துறையின் சார்பாக இந்த வெள்ள அபாய எச்சரிக்கையும் வழங்கப்பட்டிருக்கிறது. செம்பரம்பாக்கம் ஏரியை பொறுத்தவரை சுமார் 25.51 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஏரியாக அமைந்திருக்கிறது. மொத்த நீர்பிடிப்பை பொறுத்தவரை 24 அடி, மொத்த கொள்ளளவை பொறுத்தவரை 3650 மில்லியன் கன அடி நீர் என்பது இந்த ஏரியின் கொள்ளளவாக இருக்கிறது. காலை 8 மணி நிலவரத்தை பொறுத்தவரை மட்டுமே இந்த ஏரிக்கு சுமார் 3500 மில்லியன் கன அடி நீர் என்பது நீரின் கொள்ளளவாகும். காலை 8 மணி நிலவரப்படி நீரின் வரத்து என்பது 550 கன அடியாக இருந்தது. எனவே நீர்மட்டம் என்பது முழு கொள்ளளவை எட்ட இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பொதுப்பணித்துறையின் சார்பில் செம்பரம்பாக்கம் ஏரியில் 250 கன அடி நீர் என்பது தற்போது வெளியேற்றப்பட்டு வருகிறது. தொடர்ந்து தென்மேற்கு பருவமழையின் எதிரொலியாக இந்த நீர்பிடிப்பு பகுதியில் அதிக கனமழை பெய்தால் அதிக அளவிலான நீர் என்பது வெளியேற்றப்படும் என்ற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கிறது. கடந்த ஆண்டு பருவமழையின் போது அதிக அளவிலான சுமார் 4000 கன அடி நீர் என்பது வெளியேற்றப்பட்டு வந்த சூழ்நிலையில் தற்போது இந்த கோடை வெயிலும் அதிக அளவிலான நீர் என்பது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து இந்த உபரி நீர் என்பது வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதனால் பொதுமக்கள் மற்றும் விவசாய பெருமக்கள் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள். தற்போது செம்பரம்பாக்கம் ஏரியில் ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக போலீசாரின் பாதுகாப்பும் போடப்பட்டிருக்கிறது. யாரும் இந்த கரையோரம் வரக்கூடாது என்பதற்காக. எனவே ஒரு கோடை வெயிலுக்கு பிறகாக செம்பரம்பாக்கம் ஏரியில் சென்னையின் முக்கிய குடிநீர் ஆதாரமாக இருக்கக்கூடிய ஒரு ஏரியிலிருந்து முதற்கட்டமாக 250 கன அடி நீர் என்பது பருவமழைக்கு 4 மாதத்திற்கு முன்பாகவே திறக்கப்பட்டிருக்கிறது. ஒளிப்பதிவாளர் சிவாவுடன் செய்தியாளர் நிஷாந்த், நியூஸ் 7 தமிழ், சென்னை.